சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். 69 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கிறார். சத் பவானந்தாவின் பகவத்கீதை மின்னணு பதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். தமிழகம் உள்ளிட்ட 14 மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை நிதி 6,194 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய நிதியமைச்சகம். சீனாவுடன் அடுத்த வாரத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பேச்சுவார்த்தை. இருதரப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தாமஸ் பாக் மீண்டும் தேர்வு. 4 ஆண்டுகளுக்கு நீடிப்பார் என அறிவிப்பு.